ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம் இல்லை, நம்முடைய பயணம். சிவா. நான் வந்து இன்றைக்கும் ஆத்மஜோதிக்காக ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ மூலமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாரெல்லாம் தொடர்ந்து ஜோதி ஏற்றிக்கிட்டு இருக்க மாயா, விடியகாலில் நீங்கள் சொன்ன மாதிரி, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நான் ஜோதி ஏற்றிக்கிட்டு இருக்கேன், இல்லை வந்து தூங்கி எழுந்துச்சோன்னா ஜோதி ஏற்றுறேம்மாயா அப்படின்ற உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நான் ஜோதி ஏற்றினேன் மாயா சொன்னீங்கன்னா, ஒரு 48 நாள் கழித்து 48 டேஸ் நான் தொடர்ந்து செஞ்சிட்டேன் மாயா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, 48 நாள் முடித்தோன்னே நமக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு குரூப் செட் பண்ணுவோம். குரூப்னால் வந்துட்டு நான் அது டெலகிராமில் செட் பண்ணுவோம். டெலகிராமில் தான் வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியும். ஏன் டெலகிராமில் செட் பண்ணுவோம், செட் பண்ணிவிட்டு டெலகிராமில் நம்ம வந்து சில விஷயங்கள் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறோம். அதாவது ஏ படித்தவன் மட்டும்தான் 2வது கிளாஸ் போக முடியும், இல்லை 3வது கிளாஸ் போக முடியும் இல்லையா. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து விளக்கு போட்டிருக்கீங்க மாய, விளக்கு போட்ட மாயா ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஃபீல் வெரி ஹாப்பி. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மாற்றங்கள் இருக்குது, நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, உங்களையெல்லாம் அந்த டெலிகிராம் லிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எனக்கு நம்பர் கொடுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு 48 நாள் முடிட்டோம், மோர் தென் 48 டேஸ் ஆகும், மினிமம் ஒரு 2 மந்த்ஸ் ஆகட்டுமே. என்ன மாயா செய்ய போகிறோம் அங்கே போய் அப்படின்டா, நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு மற்றவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை, இந்த உலகத்துக்காக ஒரு பிரார்த்தனை. அதை எப்படி செஞ்சால் சரியாக வரும், என்ன செய்யலாம், இந்த ஜோதி விளக்கு ஏற்றும் போது இன்னும் அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குற மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராமில் குரூப் செட் பண்ண போகிறோம். இது பெரிய தலைவர்களோ லீடர்ஸ்லாம் கிடையாது, நாம் தான் பேசிக்க போகிறோம். ஸோ ஒரு 2 மந்த்ஸ் கண்டினியூஸ்லி யாரெல்லாம் லைட் போட்டுட்டேம்மாயா, காலையில் வந்து ஜோதி ஏற்றின, ஆத்ம ஜோதி ஏற்றின சொல்கிறீங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லோரும் சும்மா வந்து ஆ மாயா நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, நான் கேட்டேன், நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ரசித்தோம், வெரி குட், வெரி நைஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இடம் கிடையாது. அப்படின்னு மட்டும் சொல்கிறவங்களுக்கு இந்த இடம் கிடையாது, நானும் விளக்கேற்றினம்மாயா, நானும் பூஜை பண்ண சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஆஃப்டர் 2 மந்த்ஸ் நம்ம வந்து ஒரு குரூப் செட் பண்ணி அடுத்து என்ன செய்யலாம். ஏன்னா அந்த 2 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு தெளிவாக இருந்திருப்பீங்க, இந்த விளக்கு எப்படி ஏற்றணும், என்ன ஏற்றணும், அது ஒரு விஷயமே. அதோட இந்த விளக்கு ஏற்றி உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து தயாராக நிலையில் இருப்பீங்க. அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு, அப்போ இந்த முதல் இந்த கிளாஸ் முடிக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஒரு 2 மந்த்ஸ் கிளாஸ் உங்களை வந்து எந்த ஒரு வாத்தியாரம் கிடையாது, உங்களை பக்கத்தில் நின்று இது செய்யுங்க, இது செய்யாதீங்க, இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அடித்து உதைக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, தூங்காத எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆள் கிடையாது. ஸோ இது எல்லாமே உங்களோட செல்ஃப் மோட்டிவேட். ஸோ நீங்களே எந்திரிச்சு நீங்களே பிரார்த்தனை பண்ணி நீங்களே பூஜை பண்ணி இந்த தயாரானீங்கன்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் வித் என்னுடைய குரூப்பில் ஆட் பண்ணிக்குவேன், சரியா. ஸோ 2 மாதம் ஆகட்டும், எல்லோரும் விளக்க போட்டு பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு கூட என்ன சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எனக்கு வேணும் வேணும் வேணும்னு. அதுவும் ஒரு காலகட்டம் வரும்போது கேட்காதீங்க, இது வேணும் அது வேணும்னு. ஆனால் இறைவா நான் உணர்ந்துட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லா விஷயமும் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன உன் கருணை அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் அதை மாற்றிக்கணும் இப்போது, சரியா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு கதைக்கு போவோமா. சின்ன சின்ன கதை கேட்கும்போது பெரிய பெரிய விஷயங்கள் நமக்கு நடக்கும், அதாவது மாற்றங்கள் மனதளவில் உண்டாகும். ஓகே, இந்த கதையில் வந்துட்டு ஒரு பாப்பா லக்ஷ்மின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு என்னோடய ஃப்ரெண்டோட பேத்தி, அவங்க வந்து இது ஸ்கூலுக்காக ஒரு கதை சொல்லியிருந்தாங்க, அந்த கதையை அவங்க பாட்டி எனக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க, அந்த கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் வந்து இப்போது அவங்களுடைய இதுவும் அவங்களுடைய அந்த வீடியோ எனக்கு அனுப்பி வச்சாங்க இல்லையா, அதை வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், மேபி லேட்டு நான் பண்ணுறேன். அந்த பொண்ணு கொஞ்சம் சுருக்கமாக கதை சொன்னால் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கதை சொல்கிறேன், சரியா. இருந்தாலும் அந்த கதைக்கு உரியவர்கள் அந்த பொண்ணு தான். ஸோ நம்ம நான் இப்போ சொல்கிற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, இந்த கதை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, அந்த ஒரு பிளஸ்ஸிங் லக்ஷ்மி அந்த பொண்ணுக்கு போய் சேரணும், லக்ஷ்மி தர்மேந்திரன் அந்த பொண்ணுக்கு போய் சேரணும். சிவா ஒரு சின்ன பொண்ணு தான், ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னான். கதையில் வந்துட்டு அதாவது ஒருத்தர் போய் குருக்கிட்ட கேட்டாராம், குருவே எனக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியல குருவே, எப்படி நான் ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க, சந்தோஷம்னா என்ன, அந்த வாழ்க்கையில் நான் எப்படி தான் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு தெரியல குருவே அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு குரு சொன்னாராம், சரி வா நம்ம வந்து ஒரு நந்தவனத்துக்கு போகலாம். அதே மாதிரி ஒரு நந்தவனத்துக்கு போகலாம். அந்த நந்தவனத்தில் நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்து வச்சான், பட்டாம்பூச்சிகள்னால் பட்டர்ஃப்ளை பறந்து வந்துச்சான். அந்த அவர் குரு சொன்னாராம், அந்த பிறகு இந்த பட்டர்ஃப்ளை நிறைய பறந்துக்கிட்டு இருக்கு இல்லையா,
போய் ஒரு ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு வந்துரு, நான் அப்புறம் என்னன்னு சொல்கிறேன், நீ போய் பிடிச்சிட்டு வா மொதல் அப்படின்னு சொன்னாரான். உடனே அவர் போயிட்டு நிறைய பட்டாம்பூச்சியில் ஒரு துரத்தி அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க போனாராம். ஆனால் பிடிக்க முடியலையான்னு தோற்று போயிட்டாராம். அவர் வந்து சொன்னாராம், குருவே நான் வந்து நிறையா முயற்சி பண்ணினேன் அதை பிடிக்கிறதுக்கு, ஆனால் பிடிக்க முடியல, அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ குரு சொன்னாராம், சரி பரவாயில்ல வேண்டாம், பிடிக்க வேண்டாம், சரி வா நம்ம போய் நந்தவனத்தை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி குருவும் சிஷியரும் நந்தவனத்துக்குள்ளே நடந்து போனாங்களாம். அங்கிட்டு உள்ள மலைகள், அங்கிட்டு உள்ள காடுகள், அப்புறம் அந்த பிள்ளை உள்ள நதிகள், இது எல்லாமே ரசித்தாங்களாம் ரெண்டு பேரும். அவன் மனம் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணனானாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் போய்கிட்டே இருந்தோனையே சொன்ன குரு சொன்னாரா, இங்கே பார்த்தியா அந்த பூ எப்படி பூத்திருக்கு பார்த்தியா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஆமாம் குருவி, ரொம்ப அழகாக இருக்குது, கடவுளோட படைப்பு ரொம்ப அழகாக இருக்குது குருவி அப்படின்னு சொன்னாருங்களாம். இப்படியே அந்த நந்தவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து 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 நடந்து போயிட்டே இருக்கும்போது குரு கேட்டாரா, நீ சந்தோஷமாக இருக்கியா இப்போது அப்படின்னு கேட்டாரா. சந்தோஷமாக இருக்கேன் குருவே, உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது இந்த படைப்பு, இந்த இறைவன் நமக்கு கொடுத்தது, இந்த வாழ்க்கை எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, நான் ரொம்ப ரசிக்கிறேன் குருவே அப்படின்னு சொன்னாராம். அந்த நேரத்தில் பட்டாம்பூச்சி ரெண்டு பறந்து வந்து அவன் கையில் உட்காந்துச்சான். அப்போ அவன் சொன்னான், ஐயோ குருவே நீங்கள் வந்து எனக்கு முதல் பிடிக்க சொன்னீங்க, என்னால் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியல, ஆனால் இப்போ பாருங்கள் பட்டாம்பூச்சி வந்து சொந்தமாகவே என் கையில் உட்காருது அப்படின்னு சொன்னாராம். அப்போ குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி தேடி போகணும்னு அவசியம் கிடையாது, நின்று நிதானமாக இந்த வாழ்க்கையை ரசிச்சு பாரு, சந்தோஷம் ஒன்றுள்ள இருக்கும். என்றைக்கு நீ சந்தோஷமாக ஒன்றுள்ள உணர்றியோ அப்போது அந்த சந்தோஷம் உன்கிட்ட தேடி வந்துடும் அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அந்த கதை. அப்படின்னு என்ன தெரியுங்களா, இன்றைக்கி நீங்கள் ஆத்மஜோதி ஏற்றுறீங்க, இறைவா நான் வந்து கஷ்டப்பட்டே இருக்கேன், நொந்துக்கிட்டே இருக்கேன், நோய்கிட்டே இருக்கேன், எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லாதீங்க. இறைவா பரவாயில்ல, என்னை இப்படி வச்சுருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஐ ஃபீல் மை செல்ஃப் வெரி பெட்டர் தென் அதர்ஸ், மற்றவைகளை விட என்னை நல்லா வச்சுருக்கிறேன் இறைவா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த காற்று எனக்காக படைச்சிருக்கேன், இந்த சூரியன் எனக்காக படைச்சிருக்கேன், இந்த மண்ணை எனக்காக படைச்சிருக்கேன், இந்த பறக்கிற குருவியை கூட ரசிக்கிற தன்மையில் என்னை படைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையில் கூட நான் அந்த கதையை நினச்சி மறுபடியும் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்னதுன்னா, இறைவா இந்த உலகத்தில் யார் யார் எந்த எவர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க வீட்டில் ஆத்மஜோதி ஏற்றுங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயத்தை என் மூலிமா சொல்ல வச்சுருக்கீங்களே, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு நான் ரொம்ப அப்படி மனமுருகி சொன்னேன். இறைவா என்னை செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ கொடுத்து வச்சவளாக இருப்பேன் சிவா, இவ்வளோ பெரிய மனதில் நிறைய பேர் ஃபோன் அடிச்சு மாயா உங்களுக்காகவும் சேர்த்து நான் பிரார்த்தனை செய்ய முடியும், இறைவா நான் எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருப்பேன் அப்படின்னு என் மனம் தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வேலை, ஒரு விஷயத்தை தொட்டோன்னு அந்த விஷயத்தை நீங்கள் அழகு பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொட்டால் என் மருமக தொட்டாங்க, அதை வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது, அதில் எத்தனை பேருக்கு அதை வந்து உதவி பண்ணுற அளவுக்கு என்னை தன்மையாக வச்சுருக்கீங்களே அந்த தொழில் மூலியமாக அப்படின்னு நினைக்கும்போது, இறைவா என்னையே சூஸ் பண்ணியிருக்கீங்களே, நான் இவ்வளோ கொடுத்து வைத்துவேன். இன்றைக்கி அவ்வளோ பெரிய கோயில் கீழே இருக்குது, நம்மளோட அண்ணனோட கோயில் தான் அந்த போட்டு நம்ம வீட்டுக்கு கீழே தான் இருக்குது, நான் அந்த கோயிலில் தான் நான் வந்து அங்கேருந்து தான் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த கோயிலை வந்து கட்டணும், செவரெல்லாம் உடஞ்சி போச்சு, ஆனால் மைண்டில் ஒரு செட்டிங், அதாவது இறைவா இந்த கோயில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டுற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்கு, அது எப்படி ஒரு 3 லட்சம் 5 லட்சம் வந்துடும், ஆனால் என்னுள்ள சிந்தனையை கொடுத்துருக்கீங்க, இறைவா இதை கட்டணும், இந்த வயசுக்குள்ள நம்ம கட்டி பார்த்துடணும், அண்ணனுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், மக்களுக்கு சேவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சிந்தனை என் உள்ளே கொடுக்குறேன், நான் எவ்வளோ கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு நினச்சி உண்மையிலே கண்ணிலேயே தண்ணி வந்துச்சு, என்னை செலக்ட் பண்ணியிருக்கிய இறைவா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வேலைகள் இருக்கே, அதுக்கெல்லாம் இவ்வளோ காசு பார்க்கணும், இதுக்கு இவ்வளோ வேலை செய்யணும், இப்படி வேலை செய்யணும் கூட, ஆனால் இருந்தாலும் என்னை சூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி இறைவா. அதனால் அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என் மனம் சந்தோஷமாகுதா பூரிப்பாகுதா, அந்த விஷயம் அழகாக நடந்துடும் சிவா. அதே மாதிரி நீங்களும் ஜோதி ஏற்றும் போது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இறைவா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ நாள் எனக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சு, எனக்கு அதை உணர முடியாமல் இருந்துச்சு, நான் இன்றைக்கி உணர்றேன் இறைவா, ரொம்ப நன்றி இறைவா, என் மீது உனக்கு எவ்வளவு கருணை இருந்திருந்தால், என்னைய நான் தூங்கும்போது இந்த மூச்சை என் உள்ளே ஓட்டிக்கிட்டு இப்போ அதை வந்து நான் எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பாக கொடுத்துருப்பேன், மரணம் ராத்திரியில் எழுந்திரிச்சோம், மாயாவா காலையில் இறந்துட்டாங்க தூக்கத்திலே அப்படின்னு சொல்லாமல் எந்திரிச்சு இந்த மூச்சை உள்ளே ஓட்டிக்கிட்டு இருக்கிற அடடடே, உனக்கு என் மீது எவ்வளவு அன்பு இறைவா சிவா, இறைவன் ரொம்ப கருணையானவன். அதனால் இந்த பிரார்த்தனை, அந்த ஜோதி ஏற்ற பிரார்த்தனையும் விடாதீங்க. அப்படி இன்னமும் யாருக்கும் ஜோதி ஏற்ற தெரியாத நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்படி ஏற்றணும் எப்படி ஏற்றணும், நான் வந்து அந்த யூடியூப்பில் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை மேலே கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது ஒரு 30 நிமிஷம் இல்லைம்மா, எனக்கு 30 நிமிஷம் செலவு பண்ண முடியாது அப்படி சொன்னால் இன்றைக்கி செலவு பண்ணாதீங்க, என்றைக்கு அதை வந்து திறந்து பார்க்கணும்னு தோணுதோ அன்றைக்கி செலவு பண்ணுங்கள் சிவா. உங்களுக்கு என்றைக்கு அந்த நாலேஜ் கிடைக்கணும்னு இறைவன் விருப்பப்படுறானோ அதை அன்றைக்கி நடத்திடுவான் அந்த நாடகத்தை சிவ சிவா.
இருந்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பொண்ணு அந்த கதையை சொல்லி முடிக்கும்போது அப்போ அது அந்த பொண்ணே சொல்லுது, நின்று நிதானமாக இந்த உலகத்தை பார்க்க ரசித்தாங்கன்னா சந்தோஷம் நம்ம உள்ள தன்னால் வந்துடும். உனக்கு பணம் வேணுமா, இது நான் சொல்கிறேன், உனக்கு பணம் வேணுமா, காலையில் நினச்சி ஜோதியத்துக்கு இறைவா எனக்கு பணம் வேணும் இறைவா, ஓ இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 1000 வெள்ளி இருக்குது இறைவா, ரொம்ப சந்தோஷம் இறைவா, அதை என்கிட்ட கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இறைவா, அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் இறைவா, வழி காட்டுங்க சொல்லுங்கள், இப்படி உங்களுக்குள்ளே பேசிக்கங்க, உங்களுக்கு ஒரு உங்கள் குழந்தை வந்து சரியாக வரலையா, என் பிள்ளை இப்படி இருக்கான் இறைவா, அவன் நல்லா கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது இறைவா, அவனை நல்லா வச்சிருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, நான் அது உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் இறைவா சிவா, இப்படி ஒவ்வொன்றையும் அவங்ககிட்ட சரண்டர் பண்ணி பேசுங்க. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், மறந்துடாதீங்க, தினம் தினம் சொல்லி பாருங்க, இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சொல்லிட்டு, என்னை கேட்டால் காற்று அடிச்சிச்சு, என்னை கேட்டால் நான் வந்து எல்லா விஷயமும் இந்த குருவிகள்லாம் எந்திரிச்சிருச்சு இல்லையே, அது அதோட வேலையை செய்து நான் எந்திரிச்சு ரசிக்க மட்டும்தான் என்னுடைய தன்மையை சரியாக வச்சுருக்கணும் சிவ சிவா. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், நீங்கள் யாராவது வீட்டில் ஜோதி போட்டிருந்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த பேஜில் இதுக்கு முன்னாடி இத்தனை தேதின்னு சொல்லி ஜோதியோட பிக்சர் போட்டிருப்பேன், நான் ஏற்றுற ஜோதியோட பிக்சரு, அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட பிக்சர் போடுறதுக்கு, அதாவது சொல்லுவீங்க இந்த மாதிரி, இல்லைம்மா ஐயா நான் வந்து நான் வேறு நாட்டில் இருக்கேன், மொதல் அம்மா ஒரு அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கும் எனக்கும் 7 ஹவர் வித்தியாசம் ஐயா, நான் எப்படி காலையிலே போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் அன்றைக்கு ராத்திரி பூரா, அதாவது எனக்கு காலையில் நான் ஃபோட்டோ பிடிச்சிட்டேன் பட் ஆனால் எனக்கு போட அப்லோட் பண்ண எனக்கு நேரம் இல்லை உங்களோட பேஜில், சாயங்காலம் 9 மணியாக இருந்தாலும் சாயங்காலம் இப்போ ராத்திரி 10 மணியாக இருந்தாலும் சரி தான் அப்லோட் பண்ணுங்கள் சரியா, மற்றவர்களும் பார்க்கட்டும், இந்த உங்களுடைய ஜோதியோட பரிபூர்ணம் மற்றவங்களை காப்பாற்றட்டும், மற்றவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுக்கட்டும், உயர்ந்த சிந்தனையை கொடுக்கட்டும், நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கட்டும், அவங்க பார்த்து சந்தோஷப்படும் ஐயோ இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க நம்மளும் செய்யணும்னு அவங்களே எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் நடக்கட்டும், அதே நேரத்தில் அவங்க என்றைக்கு அதை உணர்ந்தாங்களோ அந்த பூஜா பண் புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள் உங்களுக்கும் சேரும் சிவா, நல்லது உண்டாகட்டும், இந்த மாயா செய்த பூஜா பண் புண்ணியங்கள் தானங்கள் தர்மங்கள்லாம் உங்கள் எல்லாருக்குமே சேரணும் சிவ சிவா. இந்த வாழ்க்கை ஒரு அழகான பயணம், பபாய், மீண்டும் சந்திப்போம். இது என்னுடைய துளசி மடம், நான் துளசி மடம் ரொம்ப அழகாகலாம் கட்டலை, 2-3 பேர் கேட்டாங்க என்ன மாயா கல் அடிக்க வச்சுருக்கீங்க என்ன, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ இந்த லாக்டவுன் அப்புறம் தான் இந்த கம்போங் ஹவுஸ்க்கு வந்தேன், இது ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தேன், ஸோ அதனால் இருக்கத்தை வைத்து சிறப்பாக மாயா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சிவ சிவா, பபாய்.